பெரும்ஜோதி அருட்பெரும்ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும்ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லற்பெருமான் அருளி செய்த இங்கித மாலை அந்த பாடலுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அற்புதமாக அருள் உரை வழங்கியுள்ளார்கள். அந்த அருள் உரை தற்பொழுது 121வது பாடலுக்கு ஒலிவடிவிலே தரப்பட உள்ளது. மானப்புகழ் சேர் ஒற்றியுளீர் மன்றார் தகரவித்தைதனை காணற்கினி நான் செயல் என்னே கருதியுரைத்தல் வேண்டுமென்றேன். வேணச் சுருமெல் இயலேயாம் விளம்பும் மொழி அவித்தையுனக்கு ஏணப்புகழும் என்கின்றார் இதுதான் சேடி என்னேடி. உரை விளக்கம். சிறப்புமிக்க பெருமையுடைய புகழ் நிரம்பியதே திருவொற்றியாம். இதன் ஈசரே தகராலய மன்றில் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அத்தகர வித்தையின் உண்மை கண்டு அடைய யான் இனி என் செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள் ஆன்மத்தலைவி. இவள் வேணச்சுரு மெல்லியலாள் என்று குறிக்கப்படுகின்றாள். அதாவது இவள் மன்மதனே மிக விரும்பி இச்சிக்கும் மென்மையுடையவள் என்பது புற புலப்பொருள். இவள் வேண்டுகின்ற அச்சு ஆகிய உடம்பை பெறவல்ல மேலாம் ஆற்றல் உடையவள் என்பது ஆன்மார்த்த விளக்கம். தகர வித்தையை அறிய விரும்பின தலைவிக்குத்தான் உரைத்துள்ள மறை ஆகமங்களே கண்டுகொள்ள உறுதிப்படுத்த உதவும் என்கின்றார். இந்த தகர வித்தை குறித்தும் வகர வித்தை குறித்தும் வேத சிவாகமங்கள் சொல்லுகின்றனவாம். இவைகளில் சொல்லப்பட்ட விளக்கம் இருதரத்தனவாம். ஒன்று, வேத உபநிடதங்களில் தகர வித்தை இதயத்தானத்தில் கண்டு அக்ஷர பிரம்மானுபவத்தால் ஆன்மசித்தி பெற்று உடலை தவிர்த்து ஆன்ம மாத்திரமாயிருப்பது என்று சொல்லப்படுகிறது. இதுபோல் வகர வித்தை யோகசித்த மார்க்கத்தால் வாதசித்தி அதாவது தங்கம் செய்தல் என்று கூறுவர். மண்ணு மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றவித்தருளின மறையாகமத்தில் குறிக்கப்படுகின்ற தகர வித்தை சிற நடுவிருந்து பெறப்படுவது. இதில் உடலையே கூட அழியாது இருக்கச் செய்து கொண்டு வாழற்கான தகர வித்தை எனப்படும். இதுவும் நிறை அருளால் சுத்த சன்மார்க்கத்தில் ஒருமையும் தயவும் கொண்டு சிறநடு இருந்து கொண்டு பரோபகாரச் செயலுடன் வாழ்ந்தால் தான் தேகம் அழியாது இருப்பதோடு தயவுச் செயலால் எக்காலும் எவர்க்கும் என்பு செய்திருத்தலும் கைகூடும். இத்தகரவித்தைதான் வள்ளலார் ஏற்றது. இத்துடன் உடலையே சுத்த சுவர்ண வடிவாய் ஆக்கப்பெற்றதுதான் வகரவித்தையின் லட்சியமாம். ஆகவே வேத உபநிடதங்களை பலகாலம் பலரிடம் கேட்டறிந்தும் சாதனா பயிற்சி பெற்றும் உண்மை தகரவித்தையை உணர்ந்து கொள்ள முடியாதென அறிய வேண்டும். கடவுள் சொன்னதாக ஒவ்வொரு சமய மத மறை ஆகமங்களில் பல கருத்துக்கள் உள்ளன. அவை எல்லாம் அருள்வாக்காக நம்பப்படுகின்றன. அதில் உண்மை இல்லாமல் இல்லை. ஆனால் அவற்றின் மூலம் நமக்கு அப்பரமன் நேரடி தொடர்பு கிடைக்கிறதில்லை. அந்நாள் மனித உள்ளம் எந்த அளவுக்கு பக்குவம் அடைந்திருந்ததோ அந்த அளவுக்கே அருள் உரை வழங்கப்பட்டிருந்தது. அதுவும் உள்ளத்தெளிவின் அளவுக்கே தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தது. அதே கடவுள் நித்தியமாய் விளங்கலின் நம் சிறநடு சிற்றம்பலத்தே இப்பொழுது எழுந்தருளி உண்மையை நேரடியாக வழங்குகின்றதாலே இவர்பால் முன்பு எக்காலும் அறிந்து கொள்ளப்படாத தகரவித்தையின் மெய்யான அனுபவப் பொருளை அறிந்து அடையக்கூடியதாய் இருக்கின்றதாம். இந்த இங்கிதச் செய்யுளிலே வேணச்சுரும் மெல்லியலே என்று குறித்தது வள்ளலார் கொண்டிருந்த மெலிந்த ஆனால்தான் விரும்பியதை பெறவல்ல அச்சு ஆகிய தேக இயல்பாக அறிகின்றோம். அவருக்கு அந்த சாகா கல்வியாம் தகர வித்தையை ஏணப் புகன்றது உறுதியாக புகட்டினது உள்ளத்தளியில் ஒளிரும் மெய்ப்பொருளே. அடுத்த பா, உலகறி வேதாகமத்தை பொய்யெனக் கண்டறி ஊன்றிய வேதாகமத்தின் உண்மை நினக்காகும் ஆன்ற திருவருளாலே ஆள்க என்ற பதியே என்றெல்லாம் அருட்பெரும் ஜோதிபதியை எவ்வளவோ போற்றுகிறார். இதிலிருந்து தெரியும் இங்கித மாலையின் பிறப்பும் சிறப்பும் இதனால் உறும் நிரப்பும். அகமிருந்து தயவனாலே நிரம்பிய வாழ்வு கொண்டு அனகமாக வாழ்தலே நிரப்பு என்று இங்கு குறிக்கலாகின்றது. இன்றைய உலகுக்கு நம் தயவுதான்
சன்மார்க்க வழிகாட்டியாயுள்ளது. சன்மார்க்க வழிகாட்டியாயுள்ளது. இதிலே உள்ளொளி முன் வேண்டி நின்றால் தகரவித்தையும் இன்னவை என்று நன்றாக புரிந்து கொள்ளவும் அவற்றால் பெறளரும் பேறு பெறவும் முடியும். இந்த தயவு என்ற மொழியிலேயே தகரமும் வகரமும் கலந்து நின்று தகரவித்தையும் வகரவித்தையும் நமக்கு வழங்கி வாழ்விக்க உள்ளதாம். இந்த உலகில் இன்று எத்தனை கலைகள், வித்தைகள், சாதனைகள், எவ்வளவு பாடுபட்டு பயின்றும் அற்ப பயனே பெற்று வீணில் அலைதலையே காண்கின்றோம். தயா ஒழுக்கமும் விசாரமும் இல்லாததால் இப்படி ஆகின்றதே காரணமாம். தயவு நெறியை பற்றி ஒழுக ஆரம்பித்தால் உண்மையில் கற்க வேண்டிய தயா பெறும் சக்தியை உண்ணின்று கற்று உலக வாழ்வில் நலம்பெற கொண்டு வாழலாம். தகர்வித்தை தயவு சித்தியே. அடுத்த பாடல் எண் 122. நல்லார் ஒற்றி உடையீர் யான் நடக்கோ விரும்பு அணையணைய அல்லால் அவன் உம் உடன் வருகோ அணையாது அவலத்துயர் துய்க்கோ செல்லாயன் சொல் நடவாதோ திருக்கூத்தெதுவோ என விடைகளெல்லாம் நடவாதென்கின்றார் இதுதான் சேடி என்னேடி. நல்லவர்கள் என்று போற்றப்படுபவர்கள் அன்பு தயவு மிக உள்ளவர்களே யாவர். இவ்வுயர் பண்புயெல்லாம் உடைய ஈசர்தான் நல்லவர் ஆவார். இந்நற்குணங்களை அவரது சக்தி என்றும் இச்சக்திக்கு உடைய அவரை சக்தர் என்றும் கூறுதல் பொருந்தும். இதனால் சக்தி அம்சமான பெண்களையே பொதுவாக நல்லார் என்று கூறுதல் மரபாய் உள்ளது. நல்லருட்பண்புடைய திருவொற்றி உடையீர் என்று திருமுன் ஒற்று சில வினாக்களை தலைவி கேட்கிறாள். கேள்விகள்: 1. யான் நடக்கோ வெறும் பூவனை அணைய அல்லால். 2. அவன் உம்முடன் வருகோ அணையாது. 3. அவலத்துயர் துய்க்கோ. 4. செல்லா என் சொல் நடவாதோ. 5. திருக்கூத்து எதுவோ. இப்படி 5 வினாக்களை கேட்டால் தலைவி. இவற்றிற்கு எல்லாம் விடை ஒரே ஒரு சொல். அது எது என்றால் நடவாது என்பதேயாம். ஒரு சொல்லாய் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. 5 வினாவுக்கும் ஆன விடை இதுவாக ஒவ்வொரு வினாவுக்கும் தனித்தனி விடை காண பகுத்து பார்க்க வேண்டியுள்ளது. 1. யான் நடக்கோ வெறும் பூவனை அணைய என்று கேட்கிறாள். அதாவது வெறுமையாய் கிடக்கும் திருப்பள்ளி மலர் அமளியை நோக்கி நான் நடக்கவா என்று தலைவரை கேட்கிறாள். அதற்கு விடை எதுவென்றால் அவர் தந்த ஒரு சொல்லாகிய நடவாது என்பதில் முற்பகுதியாகிய நட என்பதாம். சுருக்கமாக அவள் நடக்க வா என்று கேட்க இவர் நட என்று சொன்னார். 2. அவன் உம்முடம் வருகோ என்ற கேள்விக்கு வா என்பது பதில். 3. அவலத்துயர் துய்க்கோ என்று கேட்கிறாள். அதற்கு அவர் து அதாவது அனுபவி என்று பதில் தருகிறாள். 4. செல்லா என் சொல் நடவாதோ என்ற கேள்விக்கு நடவாது என்பதே பதில். 5. திருக்கூத்து எதுவோ என்ற வினாவிற்கு திருக்கூத்து என்பது ஐந்தொழில் நடனச் செயலால் ஆன்மாக்களை வேதித்து சுத்த பொன்னுருவாக்கி வாழ்விப்பது. இப்படி பொன்னாக்கும் செயலையே வாதம் செய்தல் என்பர். ஆகையால் இவரது நடனம் வாத நடனம் என்றும் அதுவே நடனமாகிய வாதச் செயல் என்னும் பொருள்பட நடவாது என்ற பதில் இங்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே எல்லா கேள்விக்கும் பதில் இப்படி நடவாது என்ற ஒரு சொல்லிலே இங்கிதமாக கூறியுள்ளார் என்பதை காண்கின்றோம் இன்று. மேலும் இந்த நடவாது என்ற ஓர் இங்கித மொழியின் பெருமை இன்னும் சற்று ஆழ்ந்து நோக்கிடின் அதிகம் அறியலாம். நடவாது என்பதே ஆண்டவரின் வாத நடனத் தொழில் ஐந்தையும் குறிப்பதாய் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல் அல்லது பக்குவப்படுத்தல், அருளல் என்னும் செயன்முறையால் ஆன்மாக்களையெல்லாம் தன்மயமாய் ஆக்கச் செய்யும் பெருஞ்செயலே இந்த வாத நடனம் அல்லது நடவாது. இச்செய்யுளிலே வந்துள்ள வினாக்கள் 5, அவற்றிற்கான விடை 1. இவ்வினா விடையும் கூட 5 ஆம் வாத நட உண்மை கொண்டதாய் அமைந்துள்ளது. ஊன்றி பார்த்து உணரலாம். ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய பதில் ஒவ்வொன்றும் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல் அல்லது பக்குவப்படுத்தல், அருளல் என்ற முறையிலே அமைந்துள்ளனவாம். இச்செய்யுள் வெற்று மனோசக்தியால் உருவானதல்ல. திருவருளே அவ்வருள் உண்மையை இப்படி இங்கிதமாக தந்திருப்பதை இன்று திருவருளாலே அறிகின்றோம். அடுத்து பாடல் எண் 123.
ஆட்டுத்தலைவர் நீர் ஒற்றி எழகீர் அதனால் சிறு விதிக்கோர் ஆட்டுத்தலை தந்தீரென்றேன் அன்று ஆள் அறவோர் அறம்புகல ஆட்டுத்தலை முன்கொண்டதனால் அகுதே பின்னர் அழித்தாமென்று ஈட்டுத்தரமீந்து அருள்கின்றார் இதுதான் சேடி என்னேடி. உரை விளக்கம். ஆட்டுத்தலைவர் இந்த மாபிரபஞ்சத்திற்கே தனித்தலைமை பெரும்பதியாயிருந்து ஐந்துளிர் செயலாகிய திருநடனத்தை செய்து கொண்டிருக்கும் நடராஜபதியே நடனமாகிய ஆடலுக்கு தலைவர் ஆவர். அவர் திருவொற்றியிலே மண் அழகோடு இருந்து கொண்டு புற ஜீவதேகாதி பிரபஞ்சத்திலே எவ்வளவு அழகான பொங்கழில் தோற்றங்களை காட்டி காட்டி மறைத்து கொண்டே உள்ளார். எதற்காக? எல்லா உண்மையும் வெளிப்பட்டு விளங்கவும். அந்த அனுபவம் பெறுகின்ற மனிதன் தன்னை வேறாகக் கண்டு பின் தான் வேறாக இல்லை, அது அப்பரம்பொருளே தானாகி விளங்குகின்றதுதான் உண்மை என உணரும்போது தான் என்ற தற்போதம் போய் அதன் சச்சிதானந்த இயல்பு அனுபவமாகின்றது. அந்த முடிவான அனுபவ நிலையில் அதுவென்றும் தான் என்றும் இல்லாது இரண்டற்ற ஒன்றாய் விளங்குவதுவே மனித பிறப்பின் முடிந்த லட்சியமாகும். நித்திய கடவுள்தானே அருட்பக்குவ மனிதனாகி நிலைத்து அருளின்பானுபவத்தோடு மரணமில்லா வாழ்வில் என்றும் விளங்கிக் கொண்டிருப்பதுவே கடவுள் ஆணையும் மனிதனின் முடிந்த குறிக்கோள் நிலையுமாம். உண்மையில் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றான நித்திய பரம்பொருளே, அது இந்த மனித வடிவில்தான் அனுபவத்தோடு வாழ்ந்திடக்கூடியதாயிருக்கின்றது. மற்ற எவ்விடத்தும் எக்காலத்தும் இருந்தும் வாழ்வதாக அனுபவத்தில் விளங்குவதில்லையாம். இவ்வளவு உண்மை ஞானத்தோடு இந்த செய்யுளின் அருட்பொருளை காண வேண்டும், அப்போதுதான் நற்பயன் உண்டாம். கடவுள் உண்மை நிலை நிறை அருள் கொண்டதாய் விளங்குவது மருள்மதி கொண்ட மனித நிலையில் உண்மை விளங்குவதே இல்லை. இந்நிலையில் மனிதன் தன் உண்மையை சிறிதும் அறியானாய் ஆணவ மல அகங்காரத்தோடு பிழைத்து அழிவுறுகிறான். அருள் ஒளி கடவுளே பிரம்மம் எனப்படுவது அது அருள் விளங்காத நிலையில் தான் பிரம்மன் என்று கூறப்படும். இதுவே ஐந்தலை பிரம்மத்தின் ஒரு தலை நீக்கப்பட்ட நான்முக பிரமனாக நிகழ்த்தப்படுவது. இந்த நான்முகனின் மகன்தான் சிறுவிதி எனப்படும். ஆணவ அகங்காரமே இந்த சிறுவிதியாம், அதாவது பிரம்மகுமாரன் அயன்மகன். இவ் ஆணவ அகங்காரத்தை ஒழிப்பதுதான் சிறுவிதியின் தலையை அழித்து ஒழிப்பதாம். தக்கன் வேள்வியின் முடிவு இதுவாகும். தக்க யாகத்தின் முடிவில் அவன் தலையாய அகங்காரம் போனது அருளால் தான் ஆணவம் நீங்குவது. இந்த ஆணவ நீக்க அருள் அனுபவமே நடநிலையாக ஆட்டுத்தலையாக உள்ளது. இதுவே இங்கு சிறுவிதிக்கு ஆட்டுத்தலை தந்தது எனப்படுகின்றது. இதுவே நடனக்காட்சி ஆட்டுத்தலை என்று கொள்வோம். அன்று ஆள் அறவோர் அறம்புகல என்றது. கல்லாலின் அடியில் அறவோர் ஆகிய சனகாதி நால்வர்க்கு மௌன உபதேசத்தால் உண்மையை காட்டிக் கொடுக்கிறார். அவர்களும் உணர்ந்து மெய்ப்பொருளை வெளியிடுகிறார்களாம். அவர்கள் வெளியிட்டது சரிதான் என்ற முறையில் மௌனகுரு தலையை ஆட்டினாராம். தன் ஆட்டத்தை காட்டினார் என்பதே பொருள். அந்த ஆட்டுத்தலைதான் இப்போது இந்த ஆணவம் ஒழிக்கப்பட்ட சிறுவிதிக்கும் காட்டப்பட்டது. ஆகவே கல்லால் அடியார்க்கு சம்மதம் எனக் காட்டினதும் ஆட்டுத்தலை அதாவது நடனமே. அதனையேதான் தக்கனுக்கு காட்டி கூட்டி வைத்ததுவும் அந்த நடனமேயாம். தக்க யாகமே ஆணவ அகங்காரச் செயல், அதனால் அவனது தலை போயது. ஆங்கார அழிவே, அந்த ஆங்காரத்தால் தான் தக்க வேள்வியில் சூரியனுக்கு பல்லும் சரஸ்வதிக்கு மூக்கும் மயிலுக்கு வாலும் அப்படி பல தேவர்கட்கும் பல அழிவு நேர்ந்ததெல்லாம் ஆணவத்தின் காரணமே. முடிந்த பொருள் ஆணவ அழிவில் பெறுவது அருட்ஜோதி நடனக்காட்சியே என்று அறிய வேண்டும். அடுத்த பாடல் 824. ஒற்றி பெருமான் உமை விழைந்தார் ஊரில் வியப்பொன்று உண்டிரலில் கொற்ற கமலம் விரிந்தொரு கீழ்குளத்தே குமுதம் குவிந்ததென்றேன் பொற்றைத்தனத்தீர் நுமை விழைந்தார் புறத்தே மதியம் தேய்கின்றது எற்றை தினத்தும் என்கின்றார் இதுதான் சேடி என்னேடி. உண்மையாக தேகபோக வாழ்வில் புலனிச்சை கொள்ளாதவர்கள் ஆன்ம கடவுளிடத்தே தீவிர நாட்டம் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றதைத்தான் முன் அரை பாடலில் குறித்துள்ளார் அடிகளார். ஒற்றி பெரும்பானை பெருமானை விரும்புகின்றோர் ஊரில் அதாவது உடலில் ஓர் அதிசயம் உண்டாகின்றதாம். என்ன? திருவருள் வெளிப்படுவதற்கு முன் இரவு காலம் ஆகவும்
பின் அருள் அனுபவ காலம் பகற்காலமாகவும் கொள்ளப்படும். இப்படியான இரவு காலத்தில் ஓர் அருட்சாதகன் உள் தாமரை மலர்கின்றதாம், குமுதம் குவிகின்றதாம், ஆன்மசக்தி விரிகின்றதும் புறஞ்சூழும் மாயாசக்தி குவிகின்றதும் குறிக்கும். அன்றியும் ஞான விளக்கம் பெருகுகின்றதும் மனம் மௌனத்து ஒடுங்குகின்றதும் உணர்த்தும். அன்றியும் அமுதசக்தி வெளிப்படுகின்றதும் விடச்சக்தி அழிந்து ஒழிகின்றதும் முடிவில் நித்தியானந்த வாழ்வு விளைவு கொள்ளுவதும் அழிவும் மரணமும் ஒழிந்து போவதும் இத்தாமரை மலர்ச்சியும் குமுதக் குவிவும் சுட்டுவதாய் அறியலாகும். இந்த அனுபவமே தொடரும் பகற்காலத்தில் அகமே அருட்ஜோதியோடு அனக நிறைவு கொண்டு ஆனந்தமாய் விளங்குவது உண்மை. அபக்குப ஆன்மாக்கள் பொற்றைத்தனம் உடையவர்கள் எனப்படுகின்றனர். மலையே பொற்றை எனப்படுவது. பொற்றைத்தனம் மலை போன்ற செல்வம், கல் போன்ற நெஞ்சம் அல்லது மார்பகம், ஜீவதயவும் இரக்கமும் இல்லாதவர்கள், புறப்பொருள் ஆசையும் புலபோக இச்சையும் மிகுதியாக உடையவர்கள் இந்த பொற்றைத்தனத்தார் என்பது குறிப்பு. இந்த மாதிரி உள்ள மாந்தர்கள் மேற்படி பொற்றை தனத்தானத்தால் எந்த நாளிலும் இரவிலும் பகலிலும் தேய்ந்து சிதைவுற்று அழிகின்றவர்களே யாவர். முன் அடிகளில் கமலம் மலர்ந்தது என்றும் கீழ்குளத்தே குமுதம் குவிந்தது என்றும் உள்ளார். கமலம் மலர்ந்தது எங்கே எங்கே என்று சொல்லப்படவில்லை. குமுதம் குவிந்தது கீழ்குளத்தே எனப்பட்டுள்ளது. இதிலிருந்து அந்த கமல மலர்க்குளம் மேல்குளம் என்றும் குமுத மலர்க்குளம் கீழ்குளம் எனவும் ஒருவாறு தேர்ந்து கொள்ளலாம். இந்த மேல்குளம் கீழ்குளம் எவை? முன்பக்கமாகிய நெற்றிப்பகுதியே கீழ்குளம் எனவும் உள்தலை நடுவிருக்கும் பகரக்குளமே மேல்குளம் எனவும் கொள்ளலாகும். இந்த மேல்குளத்திற்கும் தாமரை மலர்வதாலும் கீழ்குளமாகிய நெற்றிக்கண்ணிடம் குமுதம் குவிவதாலும் ஏற்படும் அனுபவம் யாதெனில், அகத்தே அருட்பெரும்ஜோதி விளக்கம் விரிந்து விளங்கும் தருணம் அகப்புறமாய் உள்ள நெற்றிக்கண்ணிடம் மனம் குவிந்து சலனமற்று உள்ளொளியில் ஒடுங்கி நிற்பதாம். இதனால் மாயா மனோசெயல் முற்றும் ஒழிந்து அருட்ஜோதியின் விளக்கமொன்றே சதா விளங்கிக் கொண்டே இருக்கும். ஆகவே தேகபோகப் பற்றற்று சிறநடு சிற்ஜோதியில் இருந்து கொண்டு வாழ்வதால் உள்ளொளி பெருகி சூழ் உயிர் உடம்பை சுத்த அருள் ஒளியுருவாக்கி திகழச் செய்யும். உலகிகளை உய்விக்கவே ஒற்றி உடையார் காட்சி கொடுத்து அருள்கின்றார். விழையும் மெய் அன்பர்களுக்கு உடற்பற்றும் புலன் வேட்கையும் கொண்டவர்கள் தனத்தவர் சேர்க்கையால் எந்நாளும் தேய்ந்து சிதைந்து ஒழிகின்றவர்களாயுள்ளார்கள். அருள் வழி வாழ்வை தருவது மருள் இருள் அழிவை தருவது. அருள் கொண்டு உய்வோமாக. அடுத்த பாடல் எண் 125. இடஞ்சேர் ஒற்றியுடையீர் நீர் என்ன சாதியினர் என்றேன், தடஞ்சேர் முலையாய் நாம் திரள் ஆண் சாதி நீ பெண் சாதி என்றார். விடஞ்சேர்களத்தீர் நும்மொழிதான் வியப்பாம் என்றேன், நயப்பானின் இடஞ்சேர் மொழிதான் என்கின்றார். இதுதான் சேடி என்னேடி. ஆன்மாவுக்கு உண்மையில் ஜாதி வேற்றுமை கிடையாது. ஆகவே இவ் ஆன்மபதிக்கும் சாதி வேறுபாடு இல்லையாம். இவ் ஆன்மாவைச் சூழ பலவாகிய தேகங்கொண்டு பலவேறு இடங்களில் பலவேறு சமூகங்களில் தோன்றி விளங்கும் போதுதான் புறத்தோற்றங்களை வைத்தே சாதி என வேறுபாடுகள் குறிக்கப்படும். இப்போது பெண்ணுரு கொண்டு விளங்குகின்ற தலைவி ஒற்றி பெருமானை என்ன ஜாதி என்று கேட்கிறாள். அதற்கு அவர், தமக்கு உலகியலார் குறிக்கும் எந்த சாதியும் இல்லை என்பதையும், இந்த மானிடப்பிறவியில் ஆண் இயல் பெண் இயல்கள் இரண்டும் அகத்தும் புறத்தும் கூடி விளங்கி நின்று மெய் இன்பானுபவம் கொள்ளச் செய்ய இருப்பதையும் உணர்த்த வேண்டியே தன்னை திரள் ஆண் சாதி என்றும் குறித்ததோடு தன்னை சார்ந்துள்ள தலைவியை பெண் சாதி என்றும் குறிப்பிட்டுள்ளார். எங்கும் என்றும் நிறைந்திளங்குகின்ற தகராகாச ஜோதி பரம்பொருள் இந்த மனித வடிவேற்கும் போது முதன் முதலில் கருவிலே அத்தகர ஜோதியே மின்னணுவாய் தோற்றுகிறது. அதனைச் சூழ ஆண் சத்தும் பெண் சத்தும் மூ என புறத்தும் லை என அகத்தும் சார்ந்து நடுவில் அந்த கடவுள் ஜோதியாம் ந கொண்டு முதலை என உருவாகி வளர்கின்றதாம். அப்படி விளங்க வந்த முதலை வடிவே கடவுள் ஒளிகொண்ட நம் சிறநடு முகுளத் தோற்றமாக உள்ளது. இப்போது இந்த மனித பிறப்புருவிலே கடவுள் ஜோதி மறைந்துள்ளிருக்க ஆண் பெண் சத்தால் விளங்கும் உயிர் உடம்பு
விரிந்து அகன்று திகழும் தடம் அதாவது அகலிடம் கொண்ட மு லையாக இருக்கின்றதாம். இதனால்தான் இத்தேக இயல் கொண்ட தலைவியை குறிக்கும்போது அப்படி தடமுலையாய் என்று விழித்து கூறியுள்ளார். கடவுள் அனுபவத்திற்கென்றே தோற்றுவிக்கப்பெற்றுள்ளது இம்மனித பிறப்பு. இதில் ஒரு மொழி அல்லது ஒரு சொல் ஆகிய ஓங்கார வடிவ ஆன்மாவின் அகத்தும் புறத்தும் அருள் அமுதமாகிய நீரும் பொருள் அமுதமாகிய பாலும் சேர்ந்துள்ளனவாம். விடம் சேர்களத்தீர் நும்மொழிதான் வியப்பாம் என்று தலைவி சொல்லுகிறாள். நீலகண்டம் அருள் அடையாளமாகும். இவருடைய மொழி வியப்பு எனப்படுகின்றது. முன் அடிகளில் குறித்த ஆண்சாதி பெண்சாதி என்ற மொழிதான் வியப்பு என்று இங்கே கொள்ளப்படாது. ஏனெனில் அடுத்து தலைவியின் சொல் நயப்பா நின்னிடஞ்சேர் மொழி என்று முன்னதுக்கு தொடர்பில்லாதபடி மொழியப்பட்டுள்ளதாம். ஆகவே இவ்வடியில் வரும் மொழி வேறாகிய ஒரு சொல்லாம் ஆன்மாவை கொண்டு குறிக்க நேர்ந்தது. அவர் மொழி வியப்பாம் என்பதை வி பிளஸ் அப்பு பிளஸ் ஆம் என கொண்டு அருள் அமுத நீராக கொள்ளப்பட்டது. தலைவி மொழி நயப்பா நின்னிடஞ்சேர் மொழி என்றதில் நய பிளஸ் பான் அதாவது பால் இடம் சேர்மொழியாக கொண்டு அவளது புற இடம் சேர்ந்துள்ள பாலினால் அதாவது ஜோதி பாலினால் உருவாகியுள்ள தேகத்தை குறிப்பதாக ஏற்கப்பட்டது. அந்த ஓங்கார வடிவ மனித பிண்ட வடிவில் அகமுறு கடவுள் அமுதநீரும் புறமிடம் கொண்டுள்ள பெண் தரு பால் அதாவது உருவும் கலந்து உள்ளதாய் அறிகின்றோம். ஆனால் புறத்தில் ஜோதிப்பால் உருவைத்தான் காண்கின்றோம். அகத்திருக்கும் அமுத நீர் உண்மை காண முடிகின்றதில்லை. ஆம், பாலில் நீர் கலந்தால் பால் மட்டும்தானே தெரிகிறது, நீர் இருப்பது தெரிகின்றதில்லையாம். பால் விதி ஊழ் எனவும் படும். ஆகையால் அப்பால் உண்டு வாழ்ந்துவிட்டும் பால்பட்டு போகாது. அருள் அமுத நீர் கொண்டு வாழ்ந்து அழியாது இன்பானுபவத்தோடு வாழற்கான இங்கிதம் இங்கு இசைக்கப்பெற்றுள்ளதாம். இத்துடன் 125வது பாடல்களுக்கு உண்டான உரைவிளக்கம் நிறைவு பெறுகிறது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.